விடாமுயற்சியோட வேலைகள் வந்து இறங்கியிருக்காரு. கதை கேட்கறது அதில் அடுத்த கட்டமாக படப்பிடிப்புக்கு போகிற அந்த தன்னை வந்து அதுக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பயணம் அவர் போகிறது எதுக்காகன்னா, நம்ம போகிற இடமெல்லாம் நம்ம யாருன்னு காட்டினோம்னா, அஜித் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர்ஸ். படம் என்பது வேறு, தனிப்பட்ட லைஃப் அது வேற. இது வந்து அவரோட தனிப்பட்ட மகிழ்ச்சி, தனிப்பட்ட வாழ்க்கை. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அஜித் வந்து எங்கே பயணம் பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியல. அவர் நேபாள், பூட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பயணங்கள் முடிவதில்லைங்கிறது அந்த வார்த்தை வந்து அஜித்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலுமே ஒரு ட்ராவலில் இருக்கார். அஜித்துக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் வந்து பயணங்கள் மேலே, அந்த பேக்ட்ராப்பை கொஞ்சம் சொல்லுங்கள். அஜித் வந்து இப்போ பயணத்தில் இல்லை, பயணத்தை முடிச்சு வந்துட்டாரு. இப்போ விடாமுயற்சியோட தப்பாக சொல்லிட்டேன், விடாமுயற்சியோட வேலைகள் வந்து இறங்கியிருக்காரு. கதை கேட்குறது அதில் அடுத்த கட்டமாக படப்பிடிப்புக்கு போகிற அந்த தன்னை வந்து அதுக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அஜித் வந்து ஒரு முறை வந்து அஜித்தை கேட்கும்போது சொன்னார், பந்தயம் பயணம் இது இரண்டும் வந்து எனக்கு மிக மிக ஆர்வமான ஒன்று, இது ரெண்டும் என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். பந்தயங்கள், பயணங்கள், போட்டி, இது ரெண்டும் தான் வந்து அவர், நீங்கள் அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தா ஒரு பைக் ரேசர், அதுக்கப்புறம் கார் ரேசர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் இல்லாத ஹெலிகாப்டர்களில் பறக்கிற ட்ரோன்ஸு, இது எல்லாமே வந்து அவருடைய இயல்பாகவே அவருக்கு பிடித்தமான விளையாட்டுகளாக இது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து பயணங்கள், பயணம் வந்து அவர் இப்போ தான் போகிறாருன்னு இல்லை, எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போ முழுக்க அவர் பயணங்களில் வந்து கவனம் செலுத்தியிருக்கார். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகளுக்கு வந்து அவர் பயணம் பண்ணியிருக்கார். ஒரு முறை வந்து பத்திரிகைகளை சந்திக்கும் போது வந்து நானே தான் கேட்டிருக்கேன், அப்போ வந்து அவர் சினிமாவுக்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பயணத்துக்கு வந்து அவர் தயாராகிட்டார். அதாவது சினிமா முக்கியம் இல்லை எனக்கு, சினிமா அப்போ தான், பயணம் தான் முக்கியம், என்னுடைய விருப்பம் என்னவோ என்னுடைய மகிழ்ச்சி என்னவோ அதுக்கு தான் முக்கியத்துவம் தர முடியுமே தவிர நான் இதை வந்து பார்க்க முடியாதுன்னு ஓப்பனாகவே சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா இவர் வந்து பயணம் செய்யறதுக்காக தான் சினிமாவில் நடிக்கிறது மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் வார்த்தையிலே சொல்கிறதுன்னா, அவர் வந்து அந்த தாஜ் கன்னிமரால ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, நான் திரளான பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ வந்து ஒரு கேள்வி, நான் தான் அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் சினிமாவில் வந்து வர்றதுக்கு பெரிய போராட்டம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, இப்போ வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடச்சிருக்கு, இப்போ அந்த இடத்த விட்டுட்டு வந்து நீங்கள் பந்தயங்கள் பயணங்கள்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருக்கீங்களே, இது வந்து இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து அனுமதிக்கிறாங்களா, இதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது அவர் சொன்னார், என் வீட்டு என்னுடைய மகிழ்ச்சி என்னவோ அதுதான் என்னோடய வீட்டோட மகிழ்ச்சி, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் வந்து அவங்க வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி விரும்புவாங்க. அதனால் வந்து அவர்களுடைய முழு சமூகத்தோட அவர்கள் மகிழ்ச்சியாக தான் என்னை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க, நான் அப்படித்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் சொன்னார். இது வந்து 2000 ஆண்டுகளோட அந்த ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு சந்திப்பு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் நடக்கிற பந்தயங்கள், வெளிநாடுகளில் கார் பந்தயங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்வத்தோடு கலந்துகிட்டு இருந்தார். துப்பாக்கி சுடுதல் கூட கோயம்புத்தூர். ஆமாம். அது விளையாட்டில் இருக்கிற அந்த அட்வென்ச்சர்ஸ், அந்த விளையாட்டுகள் என்னென்னவோ, சாகச விளையாட்டுகள் என்னென்னவோ, அது எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான. ஆனால் வெற்றிங்கிற ஒரு நோக்கம் அவர்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அதில் இந்த ட்ராவல் இஸ் பெட்டர் தேன் டு அரைவ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு பயணம் செய்கிறது அரை, நம்ம போய் சேர்றதை விட பயணம் வந்து அனுபவம் வந்து இனித இனிமையானது அப்படின்னு. இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கும் அந்த விளையாட்டுகளை ஈடுபடுறதான் மகிழ்ச்சி அளிக்குது அவருக்கு, அந்த வெற்றியை வந்து தோல்வி இல்லை இல்லை, அவர் அவரோட வார்த்தையை தான் திரும்ப சொல்லலாம். வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படுறதில்ல அப்படின்னு தான் அவர் அந்த சந்திப்புகள்லாம் சொல்லியிருக்கு. வெற்றி தோல்வின்றது அடுத்து, அதில் பங்கெடுப்பதுங்கிறதே ஒரு பெரிய சவால். அந்த சவாலில் இருக்கிற இன்பம் தான் ரொம்ப முக்கியம், அதில் இருக்கிற மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன நடிகர் தான், நடிகர்னு அப்போ சொல்லக்கூடாது, ஒரு மனிதர் அஜித். நீங்கள் அவர் பயணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழகத்தில் அவர் கால்படாத ஊர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஊர்கள்ன்றது ஒவ்வொரு மாவட்டம், நகரம்,
தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் அத்தனையும் வந்து அவருடைய பைக் அவருடைய மோட்டார் சைக்கிள் வந்து பயணம் பண்ணியிருக்கு. இதை வந்து அவர் பெருசாக விளம்பரப்படுத்திக்கிறதில்லை. அவர் ஈவன் இப்போ தான் தெரியுது, இப்போ தான் வந்து அவர் பயணம் போகிறது, எந்தெந்த நாட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க வெளியில். நான் சொல்கிற காலகட்டத்திலெல்லாம் வந்து அவர் வந்து சத்தெல்லாம் வந்து கிளம்பி போயிடுவார். அப்போது ஒவ்வொரு முறையும் ஒரு புது புது டூ வீலர் வச்சுருப்பார், அதாவது டுக்காட்டி, ஹோண்டா, பிஎம்டபிள்யூ, இப்படி உலகத்தில் மிக விலை மதிப்பற்ற, அதாவது விலை அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்குது. இது போல எடுத்து அவருடைய நண்பர்கள் கூட வந்து கிளம்பி போகிறது அவருடைய வழக்கம். இப்போ கூட AK-62 அந்த கதை விவாதம் இப்போ தலைப்பு கூட அறிவிச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் கூட ஒரு பயணத்துலேருந்து தான் வந்திருக்காருங்க. ஆமாம், ஏன்னா இது அவர் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பயணம். இது அந்த பயணத்தை வந்து அவர் இதுக்கு முன்னே வந்து தென்னிந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க பார்த்துட்டாரு, தென்னிந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த முக்கியமான சாலைகள், இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நல்ல சாலைகள் எல்லாம் அவருடைய மோட்டார் சைக்கிள் வந்து பயணம் போயிருக்கு. இந்த துணிவு படம் முடிந்த உடனே வந்து அவர் பயணம் கிளம்பிட்டார். துணிவு படம் முடிஞ்ச உடனே டிஸ்கஷன், அல்லது அடுத்த படம் அதை பற்றியெல்லாம் அவர் ஒன்றும் கவலை, நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணி, நம்ம தான் AK-62 எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவர் கூட பைக் எடுத்துக்கிட்டு அவர்கள் குழுவோட வந்து கிளம்பி போயிட்டார். இந்தியாவில் அத்தனை மாநிலங்களிலும் பயணம் பண்ணியிருக்கார். இதை வந்து வீடியோவாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரா? இந்த அனுபவங்கள் வந்து இப்போ செய்தியாக இதை பதிவு பண்ணுறோம், ஆனால் இது ஒரு வீடியோவாவோ ஒரு ஃபிலிமாவோ அப்படி இல்லைன்னா ஒரு புத்தகமாவோ இது மாறும்போது நிச்சயமாக பண்ணியிருந்த அனுபவங்கள் வந்து மற்றவங்களுக்கு அது பயணம். ஏன்னா இந்த பயணத்தில் அவர் மட்டும் இல்லை, அவர் தனியாக அவரோட பைக்கில் போகிறாரு, அவர் கூடவே வந்து ஒரு 4-5 பேர் கொண்ட குடும்பம் வந்து பயணம் போயிருக்கு. அவர்கள் வந்து இது எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட் அஜித் வந்து விளம்பரத்துக்காக இதையெல்லாம் பயன்படுத்துகிற ஆளோ, அல்லது இதை வச்சு நம்ம பெருசாக வந்து காசு பார்க்கலாம், அல்லது அந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. அதனால் வந்து இது வெளிவருமா தெரியாது, பட் எடுத்து வச்சிருப்பார். இல்லை, இந்த ட்ராவல்லையே ஒரு விஷயம், இந்த துணிவு முடிஞ்சு அவர் போகும்போது ஒரு இது பஞ்சர் ஆகிட்டு, அவரே அது பஞ்சரை ஒட்டி கொடுக்குற ஒரு இது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், உதவி செய்கிறார். அதே மாதிரி விமானம், அதே இந்த பயணம் அவர் போகிறதே எதுக்காகன்னா, நம்ம போகிற இடமெல்லாம் நம்ம யாருன்னு காட்டணும்னா, அஜித் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர்ஸ், எனக்கு வந்து நான் போகிற இடமெல்லாம் இப்படியெல்லாம் எனக்கு பணிவிடைகள் நடக்கணும் அப்படி எதிர்பார்த்து போகிறதில்ல. இந்த பயணம் தனக்கு ஏற்படுகிற அத்தனை சவால்களையும் தான் தனி மனிதனாக சந்திக்கணும். அந்த 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 சவால்களை சந்திக்கிறதுல அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை அனுபவிக்கணும்னு தான் அவர் போகிறார். இந்த பயணத்தினோட நோக்கமே அதுதான், மற்றபடி பணத்துக்காகவோ எதுக்காகவோ அவர் இது செய்யலை. ஸோ அந்த வகையில் வந்து அவர் இந்தியாவோட அனைத்து மாநிலங்களும், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் ராஜஸ்தான்லேருந்து அங்கே மணிப்பூர் வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பயணம் பண்ணியிருக்காரு. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட மோட்டர் பைக் எங்கெங்கெல்லாம் போய் பயணம் பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த இதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த AK-62 ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த டேட்லாம் அறிவிக்கலை, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் முடிந்த பிறகு அடுத்தது ஒரு பயணம் இருக்கும். ஆமாம், இந்த நான் முன்னே சொல்லியிருக்கேன், இந்த படத்துக்கு வந்து முன் தயாரிப்பு பணிகள் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துருச்சு. ஸ்கிரிப்ட் ஒர்க் அதெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டாங்க. ஷூட்டிங் போனால் கடகடன ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ஷூட் பண்ணுற முடியும், அந்தளவுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இத்தனைக்கும் வந்து அஜித் வந்து இந்த கதையோட ஒன்லைன், அல்லது கதையோட ஒரு முழு இதையும் வந்து கேட்டுக்கிட்டார், அவ்வளோதான். ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் அவர் படிக்கலை. அவர் இப்போ வந்து அந்த வேலைகளில் தான் இருக்கார். மேபி இது முடிஞ்ச உடனே இந்த மாத கடைசியிலையோ அல்லது அடுத்த மாத துவக்கத்திலேயோ வந்து அவங்க படப்பிடிப்புக்கு போகலாம். அப்படி போகும்போது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக கூட அந்த படப்பிடிப்பை முடிச்சிருவாங்க. அவங்க முடித்த பிறகு மீண்டும் நவம்பர் மாதம் வந்து இந்த பயணத்தோட அடுத்த கட்டத்தோட, ஆமாம், உலக பயணம். இது வந்து இந்தியா, நேபாள், பூட்டான் இந்த 3 நாடுகளில் வந்து அவர் பயணம் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து அவர் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வந்து தூர தேசங்களுக்கு வந்து அவர் பயணம் போகிறார். இப்போ ரஜினிகாந்தை பொறுத்தளவுக்கு நம்ம அடுத்தடுத்த படங்களை பற்றி பேசுகிறோம், 170, 171, 172, 173 நம்ம பேசுகிறோம். இப்போ அஜித் மாதிரி அது மாதிரி ஒரு இது அவர் லைன் அப் பண்ணாமல் இருக்கிறார்ல, அவர் படம் முடிஞ்சு அடுத்த படம் அப்படி தான் இருக்கார். ஆமாம் ஆமாம், இப்போ அந்த லைன் அப் நம்ம ரஜினிகாந்த் வந்து என்ன, ரஜினிகாந்த் வந்து வருஷத்துக்கு 21 படம், 18 படம், 15 படம், 13 படம் இப்படி படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் 1 வருஷத்துக்கு 1 படம் தான் அப்படின்னு பண்ணார். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு 1 படம் இல்லை, 79 இல்லை சொன்னீங்கல்ல நீங்கள், 24 படங்கள். ஆமாம், 78 மொத்தம் 3 வருஷத்தில் வர 51 படம் பண்ணிட்டார். 3 வருஷத்தில் 51 படம் பண்ணார் ரஜினி. அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு படிப்படியாக குறைச்சி 1 வருஷத்துக்கு 1, 2 வருஷத்துக்கு 1, ஒரு கட்டத்தில் 3 வருஷத்துக்கு 1 படம் பண்ணார்.
ஒரு படம் 3 வருஷம் கழிச்சு பண்ணார். அப்படி பண்ணிட்டு இருந்தார் ரஜினி. இப்ப திரும்ப வந்து அவர் பழைய மாதிரி வந்து 1 வருஷத்துக்கு 3 படம் இல்ல. அஜித் அவரோட கம்பேர் பண்ணும் போது அந்த லைன் பண்ணது இல்ல, ஒரு படம் அடுத்த. அஜித்தும் அப்படிதான், அஜித்தும் வருஷத்துக்கு 4 படம் 5 படம் பண்ணிட்டு இருந்து அப்படி இப்படியே படிப்படியா குறைச்சிக்கிட்டு ஒரு லைன் அப் வச்சுக்கிட்டார் இந்த இயக்குனர் இந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து அவங்களுக்கே படம் அப்படி ஒரு பாலிசி வச்சார். இப்ப சத்யோதய பிலிம்ஸ்னா 3 படம் தொடர்ந்து அவங்களுக்கு, ஒரு இயக்குனர் சிவானா 4 படம் தொடர்ந்து அவர் கூட இப்படி ஒரு புரிதலோட வந்து அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்பயும் மேபி அந்த மாதிரி ஒரு புரிதலோட இப்போ ஹெச் வினோத் கூட அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தவங்க கூட வந்து அவருக்கே படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நிறைய பயணங்கள் மேற்கொண்டாலும் அஜித் பத்திரிகையாளர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு ஓப்பனான ஒரு பொது மேடையிலையோ பயணங்களை பற்றி அவர் வெளிப்படையாக எதுவுமே சொன்னார் மாதிரி தெரியலையே. அது காரணம் பத்திரிகையாளர்கள் தான். ஏன்னா நான் சொன்னேன்ல 2004 நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த சந்திப்பில் வந்து அஜித் ஆக்சுவலாக வந்து ஒரு முறைப்படி வந்து எல்லாருக்கும் இப்போ வீட்டில் எப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த மாதிரி வந்து பத்திரிகையாளரையும் தன்னுடைய குடும்ப நண்பர்களை நினச்சி வந்து கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்து அவங்கக்கிட்ட முறைப்படி நான் அந்த மாதிரி பயணத்துக்கு போகிறேன், வெளிநாட்டில் நடக்கிற ஒரு கார் பந்தயத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு முறைப்படி சொல்லிட்டு கிளம்புறதுக்காக தான் வந்தார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கிட்ட கேள்விகள் இருக்குல்ல, அதை அவர் வெறுத்து போக வச்சிரு தெரிச்சு ஓடிட்டாரு. உண்மையிலே வந்து அவர் ஏன்டா இப்படி ஒரு சந்திப்பு நடத்தணும், ஏன் இவங்க கூட வந்து நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து இவங்க நோக்கடிச்சிட்டாரு. இல்லை நான் கிரீன் பார்க்கில் ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு, இந்த ப்ரெஸ் மீட்டை எதுக்கு நடத்துறீங்கன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டார். ஆமாம், அது வந்து திருப்பதி படத்தோட ப்ரெஸ் மீட்டு என்ன கிரீன் பார்க்கில் நடந்தது. இது வந்து தாஜ் கோரமண்டல் சாரி தாஜ் கன்னிமரால் நடந்தது மவுண்ட் ரோடில். அப்போது வந்து அவங்க கேட்ட கேள்விகள் வந்து அவரை ரொம்ப அது அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியல, ஆனால் அந்த சங்கடம் அவர் முகத்தில் வந்து ரொம்ப தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்தியாளர் சந்திப்பையும் அவர் குறைச்சிக்கிட்டாரு, ஒரு கட்டத்தில் சுத்தமாக நிப்பாட்டார். நான் சொல்கிற அந்த சந்திப்புக்கு பிறகு 2 முறை தான் அவர் செய்தியாளர் சந்தித்தார். ஒன்று நீங்கள் சொன்ன கிரீன் பார்க்கு, அடுத்து வந்து அடையார் பார்க் ஷெல்டர்னு அதோடு வந்து நிப்பாட்டார். செய்தியாளர் சந்திப்பே வேணாம் போட அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் அந்த மாதிரி நொட்டோரியஸாக காயப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இவ்வளோ பெரிய சினிமா விட்டுட்டு ஏன் போகிறீங்க, அல்லது இதை விட அதில் காசு அதிகமாக கிடைக்குதா, இந்த மாதிரி ரொம்ப பேஷனேட்டாக அவர் போகிறாரு. ஆமாம், அவர் நான் தன்னுடைய மகிழ்ச்சி இது தான், இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அதை வந்து மதிங்க அப்படின்னு தான் அவர் அந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தினார். இவங்க அப்படி நினைக்கல, அதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துன்னு போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து இந்த பந்தயங்கள் பற்றி அறிவிப்பு கூட அவர் வெளியிடுறதில்லை. பத்திரிகை சந்திப்பை விடுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு தகவலுக்கு கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட அவர் கொடுக்கறதில்ல. என் விருப்பம் என் மகிழ்ச்சி நான் போகிறேன், இது உங்களுக்கு தேவையில்லாத விட்டுருங்கன்ட்டு. இந்த ஃபியூச்சரில் அவரே வந்து முன் வந்து இந்த பயண அனுபவங்களை பத்திரிகையாளர்கள்ட்டையோ இல்லாட்டியும் ஒரு பொதுவான ரசிகர்கள்ட்டையோ ஒரு 1 மணி நேரம் அவர் பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து இப்போ அவர் தெளிவாக இருக்கார், படம் என்பது வேறு, படம் அந்த படத்தோட ரிலீஸு வெற்றி தோல்வி இதெல்லாம் வேறு, தனிப்பட்ட லைஃப் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இருக்கு இல்லையா அது வேற, இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்க்கவே கூடாது அப்படி அதில் தெளிவாக இருக்கார். இது வந்து அவரோட தனிப்பட்ட மகிழ்ச்சி தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு நாளும் வந்து அவரை இனிமேட்டு அதை ஷேர் பண்ண மாட்டார் நான் அதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.